மக்களே, மச்சி ஆசையா ஊஞ்சல் கூப்பிடுறாங்க பார்த்தீங்கன்னா வரைய முறைக்கான். நீங்க தொழிலுக்கு புதுசுனால பிடிக்க தெரியல உங்களுக்கு, என்ன பண்ணணும்? இப்படி வைக்கணும், இப்படி வைக்கணுமா? கூடாது, எடுத்த உடனே ஃபீல் ஆகுது. நாடா நாடா கட்டு, நாடா கட்டு. மக்களே இப்போ பாதிக்கே நாங்கள் பர்சில் இருந்து சில்லறையை பொறுக்கிட்டு இருக்கோம், வேறு வழி இல்லாமல். ஃபுல்லாக ஜிபே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒர்க் ஆகாது, வேறு ஆப்ஷன் இல்லை. நாங்கள் பொருட்காட்சிக்குள்ளே வந்திருக்கோம். 20 ரூபாயா? இன்னும் 10 ரூபா வந்தா உனக்கு தெரியும். உங்களுக்கு நான் ஆல்ரெடி சேர்ந்துட்டேன் தலை. இப்போ அவனுக்கு இல்லை தலை, அவனுக்கு 10 ரூபா வேணும். அப்போ நீங்கள் ஒரு ஆளுக்கு 40 ரூபான்னாங்கன்னு வைங்களேன், கிளுகிளுன்னு இருக்கும். அதே இடத்துல திருப்பி வரும். அம்மாட்ட ஃபோன் பண்ணி வெளியே விளாண்டு. சரி மக்களே, இப்போ வந்து காசு வந்து உள்ளே போகிறதுக்கு அம்மா கூட காசு வச்சுருப்பாங்க. ஏடிஎம்மில் எடுக்கணும்னு நினச்சோம், எடுக்காமல் வந்தாச்சு. உள்ள ஜிபே எதுவும் நெட்டெல்லாம் இருக்காங்க. ஏங்க சும்மா இருக்கேங்க, லட்சம் அவன் உண்மை நம்பிட்டு இருக்காங்க. 1000 வர்றதுக்கே முக்குது, இல்லை லட்சம் தான். இன்னும் 10 ரூபா வேணும். 10 ரூபாய்க்கு என்ன பண்ண? எங்களுக்கு உலகதான்ப்பா 10 ரூபா இல்ல ஏடு பர்சுக்குள்ள இல்லையா? 10 ரூபா இல்லையா? அது பர்ஸ் இல்லாம வாரீங்க. பர்ஸ் கூட ஓகே, பர்ஸ்ல காசு இல்லையா? என் பர்ஸ்ல 500 இருக்கு மச்சான். அது இது இல்ல அல சப்ஸ்கிரைபர் போனாங்களே, அவங்க ஒரு 10 ரூபா கேட்டிருமே. 10 ரூபா என்ன இருப்பாங்க, வாங்கிக்கலாமா? $100 $110 $120 $140 $130 $140 $140 $150 இன்னும் 10 ரூபா வேணும். கையில காசு வீட்டில் இருந்து காசு எடுத்துட்டு வர மாட்டீங்களா? 2 5 ரூபாயா? அவ்வளோதான் மக்களே, இன்னும் 10 ரூபா இருந்தால் உள்ள போக முடியும். ஒரு நல்ல ஐடியா, இன்ஸ்டாகிராம் லைவ் போவோம். ஓகேவா? 10 ரூபா நெட் இருந்தால் தான் நம்ம 10 ரூபா இல்லாமல் வெளியே நிற்கிறோம். மாட்டிட்டு காசு வாங்கிடலாம். சரி வாங்க போ. 10 ரூபா இருக்கா? 5 ரூபா இருக்கா? என்ன 3 ரூபா இருக்கும்? வெற்றி வெற்றி ஃபைனலா. நம்ம நிலைமைய பாருங்க எப்படி இருக்குன்னு. கடைசியில் இப்படி சேர்த்து விட்டாங்களே. நீங்க தொழிலுக்கு புதுசுனால பிடிக்க தெரியல உங்களுக்கு, என்ன பண்ணணும்? இப்படி வைக்கணும், இப்படி வைக்கணுமா? இப்படி வச்சு மடியில கடைசியில் இது எதுக்கு? அதான் காசு இல்லைல்ல, கார்டு இருக்குங்க. சரி ரைட்டு வாங்க, உள்ள போ. பொருட்காட்சிக்குள்ள இன்றோ நாங்க மாதவர்கள் பொருட்காட்சிக்கு வந்திருக்கோம். தூத்துக்குள்ள இவங்க வந்து சென்னையில் இருந்தால் பார்க்குறக்கு வந்திருக்காங்க. இதை போய் கொடுத்து டோக்கன் எடுத்தா என்ன நினைப்பாங்க? உள்ள எங்கே இருந்து பொறுக்கிட்டு வாசலில் உட்காந்து படிப்பிச்சை ஏந்தி பொருட்காட்சி சென்ற யூடியூபர். கூட்டத்தை பார்த்தீங்களா? 9:30க்கே இப்போ தான் உள்ள போவீங்க. ஆமாம், டிக்கெட் உள்ள தானே? கடைசியில் பொறுக்க விட்டாங்க. ஆனால் கரெக்டாக காசு இருந்திருக்கு பாரு. கரெக்டாக எக்ஸ்ட்ரா 2 ரூபா கூட, அவ்வளோ இது தெரியுது. 3 ரூபா கூடயா? அதான் அப்போ 1 ரூபா தான். 1 ரூபா அந்த 1 ரூபா தான், 1 ரூபா தான் கூட எக்ஸ்ட்ரா. 3 ரூபா தான் கூட இருக்கு. இல்லை டிக்கெட் எடுக்கிறதுக்கு மைக்கை சொருக்கி அனுப்பிட்டுருக்கேன். ஏதாவது சொன்னாங்கன்னா மாம்பழ வெட்டியோட வரணும். பத்திரா கம்மியா இருக்கேன். என்ன கொடுத்துட்டாங்களா? புசின்னு 10 ரூபா கம்மியாக இருக்குன்னு எனக்கு அரை மணி நேரம் வந்துருக்கு 10 ரூபா கம்மியாக இருக்கா? கரெக்டாக இருந்துச்சா? நம்மளால கொஞ்சம் 2 பேர் இல்லை எப்படி அந்த வேலை ஒரு வழியாக டிக்கெட்டு கரெக்டாக 30 ரூபா பார்த்திங்களா? நான் வருஷம் நல்ல கூட்டலை அதே 30 ரூபாயே வச்சுருக்கேன். மீதி மாதிரி 10 ரூபா கம்மியாக இருக்குன்றாரு. நம்ம கொடுத்ததே சேஞ்சு தாங்க, இதில் மீதி சேஞ்சு. ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? பாவம். சரி ரைட்டு மக்களே, உள்ளே வந்தாச்சு. இப்போ ஒரு பெரிய கூட்டமே முடிச்சுட்டு வெளியே போகிறாங்க. மணி 9:30 ஆயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் ஒரு பெரிய கூட்டம் உள்ளே போயிட்டே இருக்கு, அப்படியே ரொட்டேஷனில் இருக்குது. ஆனால் வெளியே போகாமல் இருந்தால் யோசிச்சு பாரு, உள்ளே போகிற கூட்டத்துக்கு அடைச்சிரும். போய் அம்மாவை கண்டுபிடிக்கிறப்போ ஒரு பெரிய டாஸ்க் இருக்குது. ஃபேமிலி உள்ளதாக இருக்காங்க, அவங்க முன்னாடியே வந்துட்டாங்க. அவங்கள போய் கண்டுபிடிக்கலாம். பணக்காரனை மாற போகிறோம், திஸ் டு திஸ் இப்படின்ட்டு மாற போகிற மக்களே இருங்க. என்ன ஊஞ்சலா அண்ணியா, தலைலாம் மண்ணாக இருக்கீங்களே, ஊஞ்சல் போகணுமா? நம்ம அங்கே போயிட வேண்டியதானே, கூட்டு போயிட்டு. எவ்வளோ இருக்குது தாங்க, நாங்கள் வச்சு எடுத்துறேன். காசு எடுக்காம பணக்காரனா மாட்டானா? அம்மா இருக்க பையமே அவ்வளோதான். அப்படியே உங்கள் அம்மாட்டையே இருந்துப்போம், கூட்டாக வர மாட்டானா? அதான் அப்படி உங்கள் அம்மாட்டையே இருந்துக்கோனே. ஊஞ்சல் போகணுமா அவனுக்கு? எல்லா ஊஞ்சலையும் பார்த்து கையை கட்டு. ஆமாம், இவனையும் தூக்கு. வந்து போயிருக்கேன் உணர்ந்துடாதல, இல்லை நீ வளர்ந்துட்டா ஒழுங்க இல்லைப்பா, ஆடாதாப்பா ஆடாதாப்பா. இப்போ அவனையும் உனையும் தூக்கணுமா? நீ தான் தூக்கணுமா? அவனையும் ஒரு ஆள் தூக்கு. அங்கே போய் உள்ளே போய் உட்காந்துருமா, உள்ளே போய் இடத்த பிடிக்கலாம். வாங்க சாப்பிடும். அவருக்கு ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் வேணுமா? அந்த டப்பா மட்டும் வேணும். இன்னும் இந்த காமெடியை விடலை. ஆமாம், கட்சிப்பா ஆரம்பிக்கிறீங்க போடுங்க. கட்சிப்பா கட்சிப்பு சீக்கிரம் ஜாயின் பண்ணுறீங்க. கூட்டத்தில் இருக்காங்க, நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நமக்கு இருக்கிற பிரச்சனை இல்லை, இது ஒன்று தான். நான் வந்து இப்போ அப்பளம் சாப்பிட்றதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. காலிஃப்ளவர் பக்கடா சாப்பிடணும். நம்ம சாப்பிட போகலாமா? வாங்க. பக்கடா சூடாக இருக்கானே, 5 பக்கடா விடும். ஒரு அப்பளம், ஒரு மிளகா பஜ்ஜி. நல்லா இருக்கியா? சூப்பர் தம்பி. வீடியோலாம் பார்ப்பியா? தொடர்ந்து பாருண்ணே. இந்த 3 இங்கே தான் இருக்குது, அங்கே 2 போகுமாம்மா. நல்லா தான் இருக்குது. அப்பலாம் பிடிக்கலுங்க போடுவாங்க. சூடாக இல்லை, எடுத்த உடனே ஃபீல் ஆகுது. சூடாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். சூடு இல்லை, ஆடி போச்சு. அவ்வளோ அம்மா என்ன எல்லாம் பார்த்துட்டு முடியல, சூடாகவே இல்லை. எல்லாமே பார்த்து நிறைய க்ரௌட் இருந்தோடனே ஃபஸ்ட்டு போட்டு வச்சிட்றாங்களா, ஆறிடு மொத்தமாக. அப்பளம் சாப்பிடுங்க. வாயை திறந்தாலே பொய்யா பேசுகிறாருங்க. அப்பளம் வாங்கினீங்களா? ஒரே அப்பளம் பண்ணாது, அதான் ஒரு பெரிய பீஸ் வந்தேன். வீடியோ எடுத்துட்டு எனக்கு பொய் பேச வராது. பொய் பேச வராது, ஆனால் பொய்யனே தெரியாது. பேசி பேசி பழகிடும், அது பொய்யனே மறந்து. உங்களை பற்றியா பாப்பா? என்ன பற்றி பேச அவரை? மக்களை இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கடைகளாக வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட கடை இருக்கும், வரிசையாக கடை தான். யார் யார் இறங்குது? அங்கே குறுக்க விடுறாங்கல்ல, மச்சி பூந்துட்டு போகிறாங்க. வராது வெளியே போகுது உட்காட போடுவோம் நேரம் போமா திரும்பிடுமா. இது அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு உடனே சுத்துற கதறலை பார்த்துட்டு இங்கே கதறலை ஆரம்பிடுது. எப்படி இதுக்கு அடுத்ததுக்கு அடுத்ததும் போவோம்னு நினைக்கிறேன். மக்களே மச்சி ஆசையாக ஊஞ்சல் கூப்பிட்றாங்க. இவன் பார்த்தீங்கன்னா வரைய முடைக்கான் ஊஞ்சலுக்கு சரிங்களா. சட்டீஸாக இருக்கான். ஏன் எப்படி இருக்கா சட்டீஸ் பாயாக இருக்கா? ஆமாம் ஏன் எப்போ இருக்காதப்பா நீ சும்மாவா பரவாயில்ல வாமிட்டு எங்க செக் பண்ணி பார்ப்போம் உள்ளவா. மச்சி ஆசைப்படுறாங்க. மச்சியோட ஆசையை நிறைவேற்றி வைக்க மாட்டியா? எனக்கு என்ன சொன்னாலும் யாருக்கு வாந்தி வந்தாலும் நேரம் வராது சைடு தான் வரும். பரவாயில்ல மச்சி மேல வாந்தி எடுத்தாலும் பரவாயில்ல நீ வா. என்ன மச்சி வந்தா போதும்ல பரவாயில்ல போறீங்க நைட்டு தூரமா வந்தா சரி இல்லை அப்படியே பறந்து போனாலும் சரி விளையாட்டு மீட்டு ஓ இது படத்துல தான் ஓடிட்டியே அச்சி இல்லையே இருந்தா அப்படி பேசுவாங்களா? இந்த வாயு என்ன தனியாக வேணா எங்கள் அம்மா வீட்டில் உள்ள விட்டுட்டு போன சொல்லி தெரியுமா ரிவெஞ்சி அது பறந்து போகுது இந்த கண்ணனை எடுக்கணும் அது ஏமாதிரி உட்காரீங்க அது அங்கே தனியாக வேற பறந்து ஆகிறோம் டைலாக் சொல்லுவோண்ணே நாங்கள் அங்கே இருக்க விட்றோட நாங்கள் சொன்னால் தான் நல்லா இருக்கும். நாங்கள் பறக்கும்போது நாங்கள் சொல்லணும் அதான் ஹைலைட். பறந்துக்கிட்டே பறக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். அங்கே பாருங்க ஆய் கேட்டுங்க ரெடியாக இருக்காங்க கதரல்ஸ் எடுக்க. ஹாய் ஓரி உங்களே ஒரு வழியா ஊஞ்சல் ஏறி உட்காந்து உங்களுக்கு போடலையா? ஆற முடிச்சுக்கிட்டு நீ எப்படி ஃபீல் பண்றீங்க மச்சி சொல்லுங்க? பயமா இருக்கா? பயமா இருக்கா? சீக்கிரம் சுத்துங்கப்பா முதுகுலிக்கு போன் வருது. மச்சியில பயங்கர கவரலா இருக்க மச்சி முன்னாடி முன்னாடி அடிக்குது வேற அளவுக்கு இருக்கு. மச்சி டாட்டா கட்டுங்கண்ணே கேமராக்கு டாட்டா கட்டுங்க டாட்டா டாட்டா கட்டுங்க டாட்டா கட்டுங்க டாட்டா கட்ட வருது டாட்டா தட்டிடாதீங்க அப்பா நிப்பாட்டு போற நிப்பாட்டு போடுறா ஐயோ சுத்துங்க சுத்துங்க நம்ம வசதி போய் நிப்போம் நினைக்கிறேன் நினைக்கிறேன் நம்ம தான் போறோம் சார். ஐயோ இல்லை இல்லை நிப்பாட்டாங்க. என்ன மச்சி ஜாலியா இருந்தீங்க போல? பயங்கரமா இருந்துச்சு ஜாலிக்கு கத்துற மாதிரி இல்லையா? காலியாக போற மாதிரிலாம் கத்துனீங்க கழுத்தொலிக்கு வந்தாச்சு பினிஷ். எடுத்துட்டீங்களா? மெதுவா மெதுவா அதுல விழுந்துற ஆயில் இறங்க இறங்க ஏப்பா அண்டாச்சு அங்க பறிச்சு. மக்களே கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. மச்சி கதறல் பயங்கரமால இருந்துச்சு வேற லெவல்ல இருக்கு வேற லெவல் நைஸ் சூப்பரா இருக்கு அருமை. ஆனா என்ன நாங்க இதா உட்கார்ந்துருக்கணும் தனியா உட்காந்துருக்கணும். ரெண்டு பேரும் உட்காந்துட்டோமா முதுவை போட்டு அழுத்த ஆரம்பிச்சு அவனுக்கு ஆள் முட்டி அடிக்க ஆரம்பிச்சு எல்லாம் சைடு போனோம் சுத்தும் போது கரெக்டாக அந்த ஃபோர்ஸ் கொடுக்க முதுகு பொந்து 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 பொந்துன்னு வளையுது. ஸ்டேட்டாக உட்காந்தா தெரியாது அவனை அங்கே அடைஞ்சிட்டா இங்கே அடைச்சி ரெண்டு பெரிய உருவமா அடைஞ்சு போய் வலிக்க ஆரம்பிச்சு ஒவ்வொரு சுத்துக்கும் வலி. எப்படி நான் தான் சொன்னேன் மச்சி கை காட்டுங்க டாட்டா காட்டுங்க டாட்டா சுத்து இருட்டு கதறலுக்கு நல்லா இருந்துச்சு. மக்களே வேறு லெவல் இதை வந்து ட்ரை பண்ணுங்க தாராளம். ஓகே மக்களே அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா மாதா கோயில் பூர்காய்ச்சி லாக். இதுக்கப்புறம் கடைகள் பூர்காய்ச்சியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளோதானா? பூர்காய்ச்சி டைம் ஆகிட்டில் 11 ஆக போகுது. ரிவியூ வேறு அடிச்சுட்டு இருப்போம், அடிச்சுட்டு பாவம். சரி மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஆமாம் நிறைய ஷார்ட் வீடியோஸ்லாம் நிறைய எடுத்து போடுறேன்னு, நிறைய எடுக்கலாம். ஷார்ட் வீடியோவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, டாடா பாய். இன்னும் நிறைய கடைகள்லாம் சாப்பிட்லையே அப்படின்னு நினைப்பீங்க, எல்லாம் ஷார்ட் வீடியோக்கு வரிசையாக எடுத்து வச்சுருக்கேன், ஒவ்வொன்றா வரும். ஸ்டே டியூன்ட்.